வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் பற்றி பேசுவோம். நான் என்ன பண்ணியிருக்கேன், கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட குவஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ண போகிறோம். சரியா, கடந்த ஆண்டுனா 2019. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரிவிஷனுக்கு நிறைய டைம் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பேப்பர். உதாரணத்துக்கு இதோ பாருங்கள், லாஸ்ட் டைம் 12th ஜூலை அன்னைக்கு ஒரு பேப்பரு, 13th ஜூலை அன்னைக்கு ஒரு பேப்பரு, 14th ஜூலை அன்னைக்கு ஒரு பேப்பர். இது மாதிரி எந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்லையுமே இவ்வளோ டைம் கொடுக்க மாட்டாங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட்டு மொத்தம் எவ்வளோ மார்க்குனா 850 மார்க்கு. அது எப்படி வருதுன்னா, மொத்தம் 3 பேப்பர் இல்லையா, ஒவ்வொரு பேப்பருக்கும் 250. ஸோ 250 750 ப்ளஸ் இன்டர்வியூ 100, 850. சரியா, எப்படி இந்த 850 வந்ததுன்னு தெரியுதா? அதே மாதிரி நீங்கள் வந்து எப்படி ப்ரிலிம்ஸில் எஃபர்ட் போட்டிங்களோ அதே எஃபர்ட் மெயின்ஸில் போடணும், அதே எஃபர்ட்டு இன்டர்வியூக்கும் நீங்கள் போடணும். சரியா, இன்டர்வியூ வந்து இதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுங்க. ஏன்னா வேகன்சி இதில் கம்மி, எவ்வளோ 100 கூட கிடையாது. ஏன்னா குரூப் 2 அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சி இருக்கும். சரியா, இதெல்லாம் வந்து ரொம்ப வேகன்சி கம்மின்றதுனால இன்டர்வியூவில் ஒரு 5-10 மார்க் போட்டாலே அப்படியே போயிடும் வேலை. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. சரியா, நிறைய பேர் இந்த இன்டர்வியூலேயே நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போயிருக்கு. கேர்ஃபுல்லாக இருங்க. சரி, ஓகே. எனிவே இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, ஒவ்வொரு பேப்பர்லேயும் 3 யூனிட்டு, யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3. பேப்பர் 1ல் யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரி, யூனிட் 2 சோஷியல் இஷ்யூஸ், யூனிட் 3 ஜென்ரல் ஆப்டிடியூட். அதே மாதிரி பேப்பர் 2ல் யூனிட் 1 இந்தியன் பாலிட்டி, யூனிட் 2 ரோல் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, யூனிட் 3 வந்து தமிழ் சொசைட்டி. பேப்பர் 3ல் யூனிட் 1 ஜியோகிராஃபி, யூனிட் 2 என்விரான்மெண்ட், யூனிட் 3 இந்தியன் எக்கனாமி. தெரியாங்க, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சா? மொத்தம் 850 மார்க்கு, 850 மார்க்கு, 3 பேப்பர், ஒவ்வொரு பேப்பருக்கும் 250 வந்துடும், ப்ளஸ் 100, 850. அதே மாதிரி ஒவ்வொரு பேப்பர்லேயும் 3 யூனிட் இருக்குது. சரியா, பேப்பர் 1ல தான் அந்த ஆப்டிடியூட் இருக்குது. சரியா, மற்ற எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டீட்டெயில் சிலபஸ். சரியா, அதே மாதிரி இதில் கரண்ட் அஃபேர்ஸ் அங்கங்கே எங்கேயுமே ஹைலைட் ஆகலை, பட் கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் வச்சு தான் எல்லாமே வரும் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. சரி, அடுத்தது நம்ம இந்த செக்ஷன்ஸ் யூனிட் வைஸ் குவஸ்டினில் போவோம். இப்போ இங்கே மேலே இருக்க டேபிள் காலம் வந்துருங்க. நான் இங்கே யூனிட்னு போட்டிருக்கேன், தெரியுதா? பேப்பர் கீழே யூனிட், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் அந்த ஃபஸ்ட் யூனிட். பேப்பர் 1க்கு கீழே இருக்கிற 3 யூனிட், அதே மாதிரி பேப்பர் 2க்கு இருக்கிற 3 யூனிட், அதே மாதிரி பேப்பர் 3க்கு கீழே இருக்கிற 3 யூனிட். புரிஞ்சா? அடுத்தது ஒவ்வொரு யூனிட் கீழேயும் 2 செக்ஷன் இருக்கும். சரியா, யூனிட் 1 கீழே செக்ஷன் ஏ செக்ஷன் பி, யூனிட் 2 கீழே செக்ஷன் ஏ செக்ஷன் பி, யூனிட் 3 கீழே செக்ஷன் ஏ செக்ஷன் பி, அதே மாதிரி அப்படியே இருக்கும். இந்த செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். இதோ தெரியுதாங்க, பிரிவு ஆ, செக்ஷன் ஏ செக்ஷன் பி. இப்போ ஒன்று செக்ஷன் ஏல 150 வேர்ட்ஸ்குள்ளே இருக்கணும், 10 மார்க் தான் ஒவ்வொரு குவஸ்டினுக்கும். அதே மாதிரி செக்ஷன் பியில் 250 வேர்ட்ஸ்குள்ளே இருக்கணும், 15 மார்க். சரியா, ஏன் இந்த செக்ஷன் பெரியதுன்னு சொல்லிட்டு புரியுதாங்க. செக்ஷன் ஏ செக்ஷன் பினா என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு யூனிட்லேயும் 10 மார்க் குவஸ்டினும் இருக்கும், 15 மார்க் குவஸ்டினும் இருக்கும். அதுதான் அவங்க சொல்ல வராங்க. சரியா, இப்போ நம்ம செக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். அது கீழே குவஸ்டின்ஸ் யூனிட் வைஸ்ன்னு இருக்கு. அதுக்கு மீனிங் என்னென்னா 4/5 அப்படின்னு போட்டிருக்கேன்னா, இங்கெல்லாம் வந்து இந்த யூனிட் 3 ஆப்டிடியூட்டில் 2 out of 3. அதுக்குனா என்ன அர்த்தம்னா, மெயின்ஸ் எக்ஸாமில் எப்போவுமே அவங்க இப்படி தான் இருக்கும் இல்லையா, நம்ம காலேஜஸில் கூட அப்படி தான் எழுதியிருக்கோம். 3 குவஸ்டின் கொடுத்து அதுலேருந்து 2 எழுது, 5 குவஸ்டின் கொடுத்து அதுலேருந்து 2 எழுது அப்படின்னு இருக்கும் இல்லையா. இருங்க வரேன். இப்போ இப்போ காமிச்சேன் இல்லையா, அதோ இருக்கு பாருங்க.
கொடுக்கப்பட்டுள்ள ஐந்து வினாக்களில் எவையேனும் நான்கு வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும். புரியுதா? கொடுக்கப்பட்டுள்ள ஐந்து வினாக்களில் எவையேனும் நான்கு வினாக்களுக்கு மட்டுமே விடையளிக்கும். அதுதான் நான் அப்படி போட்டு வச்சிருக்கேன். ஏன் புரியுதா? ஸோ யூனிட் ஒன் செக்ஷன் ஏல அஞ்சு க்வெஸ்சன் கொடுத்து நாலு கேட்குறாங்க, செக்ஷன் பிலையும் அதே தான். ஆனால் அந்த மென்டல் எபிலிட்டி யூனிட் த்ரீல மட்டும் எவ்வளோ க்வெஸ்சன் கேட்குறாங்க பாருங்க, மூணு க்வெஸ்சன் கொடுத்து ரெண்டு க்வெஸ்சன் தான் கேட்குறாங்க, மூணு கொடுத்து ரெண்டு எழுத சொல்கிறாங்க. அதே மாதிரி பேப்பர் டூ பேப்பர் த்ரீலலாம் பார்த்தீங்கன்னா நாலு க்வெஸ்சன் கொடுத்துட்டு மூணு எழுத சொல்லுவாங்க, நாலு க்வெஸ்சன் கொடுத்துட்டு மூணு எழுத கொடுவாங்க. சரியா புரியுதா? ஏன் அந்த ஒவ்வொரு இதுக்கும் பாருன்னு சொல்லிட்டு, ஃபோர் அவுட் ஆஃப் ஃபைவ், டூ அவுட் ஆஃப் த்ரீ, த்ரீ அவுட் ஆஃப் ஃபோர் தான் அதோட மீனிங். புரியுதாங்க? அதாவது வெயிட்டேஜ் மாற்றுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்க் யூனிட் வைஸ் அடுத்தது கீழே வந்துருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்ல நூறு மார்க்கு, பேப்பர் டூவில் நூறு மார்க்கு, பேப்பர் த்ரீல ஐம்பது மார்க்கு. அதனால தான் இங்கே டூ மூணு க்வெஸ்சன் கொடுத்து ரெண்டு எழுத சொல்கிறாங்க. சரியா? வெயிட்டேஜ் கம்மி. ஸோ டோட்டலி வில் கெட் 250. அதே மாதிரி இங்கே த்ரீ அவுட் ஆஃப் ஃபோர் அது இருக்கு இல்லையா, அதுக்கு என்னென்னா ஒன்றும் இல்லை, 75 மார்க் தான் கேட்குறாங்க அந்த யூனிட் டூவில். புரியுதா? அந்த பேப்பர் டூ அண்ட் பேப்பர் த்ரீல. ஸோ 100 ப்ளஸ் 75 ப்ளஸ் 75 வி வில் கெட் 250. முதல்ல கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், நீங்களாம் அப்புறம் எழுதி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியுதாங்க? ஓவரால் ஒரு ஐடியா கிடைக்குதா? மொத்தம் 850 மார்க்கு, 750 ஃபார் ரிட்டன், 100 ஃபார் இன்டர்வியூ. ஸோ 850. ஒவ்வொரு பேப்பர்லேயும் மூணு மூணு யூனிட் இருக்கும், ஒவ்வொரு யூனிட்லேயும் ரெண்டு ரெண்டு செக்ஷன் இருக்கும், ஒவ்வொரு செக்ஷன்லேயும் அஞ்சு கொடுத்துட்டு நாலு எது சொல்லலாம், மூணு கொடுத்துட்டு ரெண்டு எது சொல்லலாம், நாலு கொடுத்துட்டு மூணு எது சொல்லலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 250 மார்க்ஸு இப்படி தான் பிரிஞ்சு இருக்கு. புரிஞ்சா? இது கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை அவங்க இப்படி கூட பண்ணலாம், யூனிட் டூவில் நூறு மார்க்கு கேட்டுட்டு யூனிட் ஒனில் 75 மார்க்கு கூட மாற்றலாம். சரியா? ஏன்னா அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல, இதுலேருந்து நாங்கள் 50 மார்க் தான் கேட்போம், இதுலேருந்து 75 மார்க் தான் கேட்போம்னு. நான் சொல்ல வரது புரியுதாங்க. இப்போ அந்த பேப்பர் த்ரீல பேப்பர் டூவில் பார்த்தீங்கன்னா 100 ப்ளஸ் 75 ப்ளஸ் 75 இருக்குது. அதே யூனிட் த்ரீ பேப்பர் த்ரீல பார்த்தீங்கன்னா 75 ப்ளஸ் 75 ப்ளஸ் 100 இருக்குது. மாறுது பாருங்கள். இது இந்த வருஷமும் வருமானது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் தரவாக படிச்சுட்டு போங்க, அது உங்களோட வேலை. இருக்கிற ஒவ்வொரு பேப்பர்லேயும் மூணு யூனிட்டு, ஸோ 9 யூனிட்டும் சேம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் நீங்கள். சரியா? அதே மாதிரி இதில் மென்டல் எபிலிட்டியில் 50 45 எடுக்க பாருங்கள். சரியா? அதான் வந்து அதை நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே மற்ற எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாலும் யூ கேன் ஈஸிலி கிளியர் த கட் ஆஃப். நெக்ஸ்ட் நம்ம கட் ஆஃப்குள்ளே நுழைஞ்சிருவோம். இது பார்த்தீங்களா, போன வாட்டிலாம் ரொம்ப சிம்பிளாக வந்த க்வெஸ்சன் இதெல்லாம். அந்த ஆப்டிடியூட் செக்ஷனில் 15 மார்க் வந்து என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் த எச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் இது. இது நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், அழகாக இந்த ஃபார்முலாவை எழுதிட்டு அப்படியே ஸ்டெப் போட்டிங்கன்னா போதும். புரியுதா? அங்கே ஸ்டெப்புக்கு தான் மார்க்கு, எதுவும் ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கில் என்ன அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ அதையே ஃபாலோ பண்ணிங்க. அதனால தான் ஸ்கூல் புக்கை படிக்கணும்னு சொல்கிறது. மெயின்ஸு எல்லாத்துலேயும் மாட்டிப்பீங்க நீங்கள் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிங்கன்னா. அதாவது ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு அந்த தியரி ஞாபகமான பிறகு ப்ளஸ் அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட்கட் போகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மெயின்ஸில் மாட்டிப்பீங்க. அதனால தான் நம்ம ஸ்கூல் புக்குன்னு சொல்கிறது அதான். ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் அதெல்லாம் இருக்காது. சரி, நெக்ஸ்ட்டு கட் ஆஃப் இல்லையா? சரி, இப்போ அந்த ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் வேணால் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அதை விட்டுருங்க. சரியா? இப்போ நம்ம வந்து மெயின்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூ அதை மட்டும் பாருங்கள். போன வாட்டி அந்த ஜென்ரலோட கட் ஆஃப் நமக்கு மற்ற கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பட் இருந்தாலும் எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்டும் உங்களோட கட் ஆஃப் வந்து இதுதான் உங்களோட டார்கெட்டாக இருக்கணும். சரியா? ஏன்னா போன வாட்டி ஜென்ரலில் இருந்த கட் ஆஃப் மெயின்ஸ் அவுட் ஆஃப் 750 வந்து 446, மெயின்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூ வந்து 850 வந்து 514. புரியுதாங்க?
ஸோ எந்த கேட்டகரியாக வந்தாலும் இருந்துக்கீங்க, பிசி எம்பிசி பிசிஎம் எஸ்சி எஸ்சி எஸ்டி எனி திங், பட் உங்களோட டார்கெட் வந்து இதான் இருக்கணும். புரியுதா? நான் வந்து ஷுவராக வந்து வரப்போகிற மெயின்ஸில் ஒரு 475 நான் கிராஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு டார்கெட்டை வச்சுக்கிங்க. சரியா? ஆனால் அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் ஒரு 50 மார்க் போட்டால் கூட ஈஸியாக நமக்கு வேலை கிடைச்சிரும். சொல்கிறது புரியுதாங்க? அதை அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் வந்து எந்த எப்படி அந்த ஜென்ரல் ஆப்டிடியூட் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 446 நீங்கள் வந்து ஒரு அந்த 46 மார்க்கை நீங்கள் வந்து மென்டல் அபிலிட்டிலையும் எடுத்துட்டீங்கன்னா, ஸோ மீதி இருக்கிற 700 எவ்வளோ எடுக்கணும், 400 தான் எடுக்கணும், 300 மார்க் தேவையே இல்லை. சரியாங்க? புரியுதா? ஸோ ஒரு பேப்பரில் நீங்கள் 150 டார்கெட்டு, 150 ப்ளஸ் அப்படின்னு டார்கெட் பண்ணுங்கள். ஸோ 150 + 150 + 150 யூ கேன் கெட் ஈஸிலி 450+ இன்க்ளூடிங் தட் மென்டல் அபிலிட்டி. ஏதாவது ஒரு பேப்பரில் நீங்களே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுங்க, ஸோ இட் வில் பூஸ்ட் டு 500 அது மாதிரி. சரியாங்க? புரியுதா? நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். நீங்களாக உட்காந்து எழுதுங்க, முதல்ல 850, 3 பேப்பர் 250 வரும். சரியா? இப்போ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் இவ்வளோ, அப்போ நம்ம வந்து எவ்வளோ இது பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு மைண்டில் ஏறிடும். சரியாங்க? நான் சொல்கிறது புரியுதா? இந்த நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணமோ இது எல்லாமே நான் ஃபேஸ்புக் பேஜில் ஸ்லைடாக போடுறேன், யூ கேன் தெரியாது நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வீடியோவில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். சரியா? கோத்ரூ பண்ணுறீங்களா? வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.